Yes. Starting for Ambala Prolayam. Pudukkodu Prolayam starting. நம்ம பிளான் பண்ணியிருக்கிறது புதுக்கோடு உளுங்கரை ஆகும். ஸோ அதோட ப்ரிப்பரேஷன் சாதனங்கள்லாம் ஆகும். மெயினாக சேனை, இளவன், மத்தன், சொந்தங்காய், அரை கஷ்ணம், புளிவளம் கலச்சி வச்சுக்கணும், கலக்கி வச்சுக்கணும். அரிசி, வெந்தயம், உப்பு, பச்சை மிளகாய், தேங்காய், கொஞ்சம் அரை கப்பு பருப்பு வேவிச்சு வச்சுக்கணும். கருவேப்பிலை, மிளகா வெட்டல், முழுஷா போடணும், நெட்டி எடுக்கப்பாங்களே பிரத்யேகமாக சொல்கிறேன். ஸோ ஐ வில் கம் டு யூ லெட்டர். வெள்ளம் மஸ்டாக்கும். ஸோ கடுகு பொறிச்சு கொட்டுறதுக்கு பாத்திரம் ரெடியா இருக்கு. இப்ப எல்லா வெஜிடபிளையும் வேவிச்சுக்கணும். அதாவது எல்லா வெஜிடபிளும் ஒரு வாட்டி வெள்ளத்தில் வேவிக்கிற சமயத்தில் மஞ்சப்பொடியை போட்டு வேவிக்கணும். அந்த சமயத்தில் சேன மட்டும் செலவாக்க என்ன பண்ணணும்னா, முடியலன்னா ஒரு விசில் வச்சு விடுறது குக்கரில். சேன ஒன்று கூடி ஃபாஸ்ட்டாக வேணும்னா வெறும் வெள்ளத்தில் ஒரு விசில் குக்கரில் வச்சுட்டு திருப்பி இதில் மிக்ஸ் பண்ணி விடுறது. அப்போ வி ஆர் ஸ்டார்டிங் ஃபார் குக்கிங். வெஜிடபிள் சேன போட்டாச்சு, மத்தம் போட்டாச்சு, இளவன் போட்டாச்சு. நாங்கள் சேனையை எதிரியே போட்டு விடுறோம். செலவாக்க சேன வேணும்னா ஒரு குக்கரில் ஒரு விசில் வச்சுக்கலாம். குழையப்பாங்க ஒரே ஒரு விசில் தான். வெள்ளத்தை விட்டு வச்சுக்கிறது, ஒரு விசில் அடிச்சப்பறம் டக்குன்னு எடுத்து மாற்றி இதில் போட்டு விடுறது. வாழைக்காய் யூஸ்வலாக நவராத்திரிக்கு 30 வரை 40 வரை வைக்கிறோம். 4 பொந்தம் வாழைக்காய், 3 பொந்தம் வாழைக்காய் போடுவேன். நம்ம அரை வாழைக்காய் தான் எடுத்துருக்கோம். இந்த பேருக்கு வேணும் ஆஸ் பர் இது ரிக்குவயர்மெண்ட். பாக்கி வாழைக்காய் இருந்தால் உச்சைக்கு மத்தியானம் பஜ்ஜி போட்டுக்கலாம். நாளைக்கு மெழுக்கு வெட்டி சேனை வாழைக்காய் வச்சுக்கலாம். மஞ்சப்பொடி போட்டு வேவிக்கணும். கஷ்ணங்கள்லாம் கொஞ்சம் பெருசாக நறுக்கியாச்சு. மஞ்சப்பொடி வெள்ளம் விட்டுருக்கலாம், முக்கிற மாதிரி வச்சுட்டு இதை இந்த மூடி வச்சு விட்றது. வெந்தப்புறம் தென் வில் ஸ்டார்ட் அகைன் ஃபர்தர். ஓகே, அது அந்த பொடி பிடிக்கணும். ஆக்சுவலி அந்த பொடிக்கு கொஞ்சம் வெந்தயம் 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் போட்டுக்கோ. அதிகம் வந்தா அதிகம் வெந்தயம் போட்டாலும் கசக்கும். அதோட மணம், அதோட மணம் வறக்கல் தொடங்கினாலே புதுக்கோட்டில் தெரியும் அந்த வித்தியாசம். ஒன்றிச்சு வறுத்து வச்சுட்டு விடுவேன். அந்த புளிங்கறிக்கு சாதாரண வெந்தயமும் அரிசியும் அரிசி வரைக்கும் அது ஒப்பா ட்ரை ஆ வறக்கணும். அது ஒன்றும் இல்லை, வெறும் ஜீஞ்சட்டியில் போடணும். ஓகே, அது வறந்தாச்சு, வெந்தயம் வறந்தாச்சு. அது சிம்மில் வச்சுட்டு வேணும் வறக்கிறதுக்கு. அதனால் ரொம்ப கறிவும் பாங்கிலே. ஓகே, வறுத்துனா அடுத்து இது ரெண்டும் வேற வேற வறக்கணும். ஆக்சுவலி அரிசி வேற வறக்கணும், இது வேற வரணும். வெறும் அது பச்சை அரிசி ஒரு 2 பிடி 1.5 பிடி பார்த்து போட்டுருந்து அதே இதே மாதிரி சிம்மில் வச்சு வராங்களோ அது கலரை செஞ்சாலும் அதுக்கப்புறம் எடுத்து இதில் போட்டுக்கலாம். வேற வேற வறக்கணும், செப்பரேட்டாக வரணும். இந்த அரிசி வறந்தாச்சு, இந்த கலர் மாறியாச்சு, ஸ்மெல்லு வருது. அதே மாதிரி வந்தயம் அதே மாதிரி வறுத்து வச்சிருக்கோம், அதோட ஸ்மெல் ட்ரையாக வறுத்து வச்சிருக்கோம், அதோட ஸ்மெல்லு வருது. அதாவது நவராத்திரிக்கு என்னாச்சுன்னா இப்போ செக்கே கிராமம் தான் 4, 6, 9 இல்லை ஒன்றிச்சு வறுத்து வச்சுடுவோம் ஒரே நாளைக்கு அட் ஏ டைம். இந்த மனம் அசாத்தியமாக இருக்கும் இந்த வரவலோடு அதிகாரியில் வந்து. வறுத்து வச்ச தேங்காய், சாரி வறுத்து வச்ச வெந்தயமும் அரிசியுமா அதை பொடிக்க போகிறோம். அதே மாதிரி தேங்காய் பச்சை மிளகாய் அதை அரைச்சி வச்சுக்க போகிறோம். அரைக்கிறதும் பிடிக்கலாம் தெரியுமே, ட்ரையாக தான் பண்ணும். பிடிக்கிறது அரைக்கிறது பார்த்து வேண்ட மாதிரி வெள்ளம் மட்டும் பண்ணிக்கிறது. சேனை இளவன் எல்லாம் வந்தாச்சு. இந்த சேனை கட் பண்ணி போட்டிருக்கேன், கரெக்டாக இருக்குது, இல்லைனா வந்திருக்கு. நான் அடுத்து புளிவெள்ளம், கலக்கி வச்ச புளிவெள்ளம், சிறுநீரங்காய் சைஸில் புளி எடுத்து கலக்கி வச்சுருக்கணும். முன்னாடியே அதை விட்டாச்சு, அதை தொலைக்கணும். அப்புறம் கொஞ்சம் மிளகா பொடி, வெள்ளம் மஸ்டாகும் இஸ் எ மெயின் பார்ட். சாதாரண சொல்ற மாதிரி வெள்ளம் வேணதான் போட்டுக்கோன்னு இல்லை, இது வெள்ளம் வேணும். பொதுவே புதுக்கோட்டுக்காரும் கொஞ்சம் வெள்ளம் கூட்டாலும் எல்லா கூட்டாலும் கொஞ்சம் காணும். அது கொஞ்சம் உப்பு வெள்ளம் மஸ்டாகும் தொலைக்கட்டா. இந்த வெள்ளம் தளச்சா வச்சுதான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வேவிச்சு வச்ச பருப்பை மிக்ஸ் பண்றோம். அதுக்கப்புறம் தேங்காயும் பச்சை மிளகாயும் அரைச்சி வச்சுருந்தோம் முன்னாடி, அதையும் மிக்ஸ் பண்ணியாச்சு, ஆட் பண்ணியாச்சு. அதில் திருப்பி அந்த திருப்பி ஒன்று கூட துவைக்கட்டேன். லைட்டாக தலை வருது, ஒரு தலை வந்தால் போதும். அந்த முன்னாடி பிடிச்சி வச்சதை அரிசியும் வந்தமெல்லாம் பிடிச்சி வச்சுருந்தோமே வறுத்துட்டு செப்பரேட்டாக வறுத்து அதில் பொடியை போட்டு ஒன்று மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகும், இந்த பொடியெல்லாம் போட்டோன்னா அந்த வாட்டர்லாம் கொஞ்சம் குறுகும். லைட்டாக நான் மிக்ஸ் பண்ண அப்புறம் தலைக்கிறது ரொம்ப தலைக்கப்பாங்களே. ஒரு தலை வந்தாச்சு, 10 இன்ச்சுனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்கிறேன். 2019 நவராத்திரி கழிஞ்சிட்டு அங்கே போய் சாப்பிடணும் ஒரு ஆசை இருந்து 2 வருஷம் மாறுதுதான். அவசானம் சரி இங்கேயே பண்ணி விடுறோம். தொலைச்சாச்சு இறக்கி வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் பொறிச்சு கொட்டணும்.
உரிச்சுக்கிட்டு போறோம் வெளிச்செண்ணெய். அதுக்கப்புறம் அடுப்பு சின்னதாக வச்சுக்கிறது, புரியுதா? பொரிச்சு கொட்டுறோம். கடுகு ஆவசியத்துக்கு கடுகு போட்டுனாச்சு. இதில் வெட்டல் மிளகாய் போடணும். இதில் ஸ்பெஷல் என்னன்னா வெட்டல் மிளகாய் அப்படியே போடணும், நெட்டி எடுக்க பங்கில. அதா கடுகு பொட்டியாச்சு. கடுகு பொட்டினப்புறம் எத்தனை மிளகாய் அஞ்சாறு ஆறு எண்ணம் இட்டு நெட்டி நெட்டி கிளையாக்கி போடணும். அதெல்லாம் நெட்டியை களைஞ்சி ரெண்டாக்கி மூணாக்கி தான் போடுவோம் நம்ம சாதாரண குக்கிங். இது அப்படியல்ல, இட்டு நெட்டியோட போடணும். அதேபோல் புளிங்கறி ரெடி. புளிங்கறி ரெடி ஆயிடுச்சு, சுகமா சாப்பிடுங்களோ. அடுத்து ஓலனாக்கும். ஓலன இப்ப வீடியோல காட்டலை, தெரியும். இளவன் மத்தன், வெளிச்செண்ணெய், காராமணி, உப்பு, தெரியும். சிம்பிள் விஷயம், அதை வேற சமயத்துல காட்டுறோம். இப்போ வசிக்க தொடங்கி வச்சுதா. புளிங்கறி ரெடி. பிரச்சனம் எல்லாம் பெருசா ரெடியா இருக்கு, கரெக்டா இருக்கு. எவ்ரி திங் பக்கா. Again, thank you. Please send your feedback. Thank you very much. Okay, fine. Good day.